அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு, மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவில் எங்கும் பேதமில்லை, உண்ணவன் உலகம் உண்ணவன் உடுத்த உடுப்பாய், புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது, புவியை நடத்து புதுவை பொதுவில் நடத்து என்று முழங்கிய புரட்சி கவி பாரதிதாசன் வரிகளோடு உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இது நல்லிணக்கம் சார்ந்த ஒரு கூட்டம். வீடியோ நம்ம எல்லோரும் பார்த்தோம். அதில் கடைசியாக ஒரு ஆதங்கம் இருக்குது. நீங்களால் எங்களை சரியாக புரிஞ்சிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக தான் அந்த வீடியோவை நான் பார்க்குறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஆதங்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் முஸ்லீம்கள் அல்லாத பெருவாரியான மக்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கு, நான் உட்பட, அதை சொல்வதற்காக தான். அப்படி ஒரு ஆதங்கப்பட தேவையில்லை, நாங்களெல்லாம் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்வதற்காகத்தான் நம்ம எத்தனை பேரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். இன்னும் மேலே சொல்லப்போனால் இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்து நூருல் ஹாசன் என்னோடய, அதாவது கூப்பிடும் தூரத்தில் அமர்ந்து வேலை செய்கிறோம், வெட்டி பிடிக்கும் தூரத்தில் வசிக்கின்றோம், ஆனாலும் இரண்டு வருடமாக நான் அழைத்தும் வராத நூருல் ஹாசன் அழைத்த உடனேயே அந்த கூட்டத்திற்கு வர ஒப்புக்கொண்ட நானே இதற்கு சாட்சி. நல்லிணக்கம் என்பதற்கு அதைவிட வேறு என்ன சாட்சியை கூற முடியும்? வரலாற்றை பற்றி நம்ம இங்கே வீடியோ யாரெல்லாம் விடுதலை போராட்ட இயக்கத்தில் போராடினாங்கன்ற மாதிரியான காட்சிகள்லாம் காட்டப்பட்டது. நானும் கிட்டத்தட்ட வரலாற்றின் மீது, தமிழ் மீது ஆர்வம் கொண்ட ஒருவன்றனால அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருந்தது. இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றின மறைக்கப்பட்ட கடைசியாக ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒருத்தர் காஃபர் கான் ஒருத்தர் காட்டிருப்பாங்க. அவர் 1897 சரியாக தெரில, 87 பாரத ரத்னம் வழங்கப்பட்டது. அவர் ஆனால் அவர் அடக்கம் செய்யப்பட்டது ஆப்கானிஸ்தானில். ஆனால் அவர் பிறந்தது வந்து பாகிஸ்தானில். ஆனால் எல்லை காந்தின்னு யாராவது கேள்விப்பட்ட, மேபி வரலாறு படித்தவங்க தெரியும், எல்லை காந்தின்னு நீங்களாம் படிச்சுருந்துருப்பீங்க. நவகாலி 1946 நவகாலியில் கல்கத்தாவில் இஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்த பொழுது சுதந்திர போராட்டம் அறிவிப்பு நடக்குது. ஆனால் காந்தி அங்கே இல்லை, காந்தி வந்து கல்கத்தா போயிடறாரு. அப்போ அவர் கூட இருந்தவர் வந்து எல்லை அவர் தான் ஜாஃபர் கான். கடைசி இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் இருந்திருப்பார். ஸோ ஆனால் நீங்கள் வரலாற்று, நம்ம பொதுவாக வந்து வரலாறு வந்து உறுதலை பட்சமாக தான் எப்போது எழுதப்பட்டிருக்கும், அதனுடைய ஆதங்கம் தான் இந்த மாதிரி வீடியோக்களும். இந்த இவர்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து ஈவன் முஸ்லீமாக இருக்கிறவங்க கூட அவர்கள் யாரெல்லாம் உண்மையாக இருந்திருக்காங்க முன்னாடி அப்படின்றத தெரியாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். அதை தான் வந்து இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். நான் ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறு சம்பந்தமாக நிறையா படிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு உண்டு. பொதுவாக என்ன நான் வந்து அவர் சேலம்னு அறிமுகப்படுத்துகிறாரு, என்னுடைய அம்மாவனுடைய ஊர் சேலம் தான், அதன் மூலியமாக தான் நவருல்ஹாசன் எனக்கு பழக்கம். ஆனால் நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் நீலகிரியில். ஸோ உங்களுக்கு தெரியும், நீலகிரி வந்து பொதுவாக கேரளா கர்நாடகா தமிழ்நாடுனுடைய சங்கமமாக இருக்க அந்த முதுமலை சரணாலயம் அந்த ஏரியாவாக இருக்கிறதுனால பெரும்பாலான மக்கள் வந்து மிக்சடாக தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வேற்றுமையாக இல்லை வந்து ஒரு அந்நியமாக முஸ்லீம் சகோதரர்களையோ ஒரு கிறிஸ்தவர்களையோ நான் பார்த்து வளரலை. ஆனால் நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயர் படித்தேன், காலையில் சந்தர்ப்ப ப்ரேயர் பண்ணேன். பட் எனக்கு நான் அந்த மாதிரி எப்பயும் ஃபீல் பண்ணல அன்டில் அன்லஸ் நான் வந்து குஜராத் போகிற வரைக்கும். ஸோ நான் வட இந்தியா போனதுக்கப்புறம் தான் இந்த பிரிவு, இந்த இப்படியான ஒரு பிரிவு இருக்குதுன்றதே எனக்கு வந்து அப்போ தான் ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்தது. இப்போது நான் வரலாறு சம்மந்தமாக என்ன சொல்ல வரேன்னா, இது ஜெனரலைஸாக தெரில, நான் எப்படி சொல்ல போகிறேன் உங்களுக்கு, எப்படி நான் கம்மி பண்ண போகிறேன்னு தெரில. இந்த மதங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து ஒரு 12,000 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து மனித சமூகம் வந்து ஒரு குழுவாக வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேளாண்மை வந்து அப்போ தான் வளருது. ஸோ வேளாண்மை சமூகம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மக்கள்கிட்ட ஒன்றா வாழ்றது, அதை ஒன்றா வாழும்போது அப்புறம் யாராவது ஒரு தலைவனாக இருக்க வேண்டியிருக்கும். ஒரு தலைவன் இருந்தால் அதில் வந்து அதற்கு எதிர்ப்பதமாக பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து பிரிவுகள் வளரும், ஒரு மனித இனத்துக்குள்ளே ஒரு பிரிவுகள் வரும். ஸோ மனித கோட்பாடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8,000 வருடங்களுக்கு அப்புறமாக தான் முன்பு தான் வந்து ஆரம்பிக்குது. மேபி வீக்கன்ஸே 5,000 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த மாதிரி கடவுள் சித்தாந்தங்கள்லாம் அப்போ தான் இந்த மனித இனத்துக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வரும்போது நம்மளை எல்லாம் தெரியும், 2,000 வருடம்ன்றது இயேசுவினுடைய மதமாக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி யூதர்கள் அவர்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் அது தெரியும். மேபி இஸ்லாமத்தில் சார்ந்தவங்களாம் அவங்க அநேகமாக இந்த ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர்களும் அவர்களுடைய இறை தூதர்களையோட வழியாக கண்டினியூட்டியாக தான் பார்க்கப்படுறீங்க. ஸோ அதனால் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இந்திய மண்ணில் இப்போ நம்மளாம் இந்தியர், இப்போ தமிழர்கள் பொறுத்த அளவுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா நம்ம எப்போதுமே இப்போ சங்க இலக்கியத்தில் வந்து மணி மேகலையில் வந்து ஒரு குறிப்பு வருது. 36 மதங்களைச் சேர்ந்தவர்களும் ஒரே மேடையில் பேசியதாக ஒரு குறிப்பு வருது. அப்போ எப்படி 36 அப்படின்னா, இந்து மதம் என்பது இந்துலாவுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்துன்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்குள்ளே நம்ம ஒரு கவர்க்குள்ளே நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி சைவம் வைணவம் அது ஆஸ்வீகம் அந்த மாதிரி நிறைய மதங்கள் கிட்டத்தட்ட 36னா மணிமேகலையின் காலம் கிட்டத்தட்ட எத்தனாம் நூற்றாண்டு எனக்கு தெரியல. ஆனால் அந்த டைமில் இப்படி ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ சங்க காலத்தில் இருந்து எல்லா மதங்களும் இருக்குது. ஆனால் நல்லிணக்கத்தோடையே நம்ம கிட்டத்தட்ட முகலாயர் ஆட்சி கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக பாபர் 1400 ஆட்சி ஆரம்பிக்குது. பாபருடைய ஆட்சி கிட்டத்தட்ட பகதூர் ஷா வந்து 1700 நினைக்கிறேன். ஸோ அப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஆண்டும் கூட தமிழ்நாடு வந்து முகலாயர் ஆட்சியில் வராதது கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மனசுக்குள்ள இந்த ஒரு பிரிவினை வராமல், ஏன்னா முகமது கசினியோட படையெடுப்புக்கு அப்புறம் தான் வந்து வட இந்தியாவில் வந்து பெருசாக இந்த இந்து முஸ்லீம் டிஸ்பியூட் ஆரம்பிக்குது. இது ஒரு கருத்தாக்கம் தானே. ஏன்னா கருத்தாக்கம் என்பது நம்ம இப்போ 1938 பெரியார் வந்து குடியரசு பத்திரிகையில் எழுதுகிறாரு, 1999 பேர் வந்து முஸ்லீம்களை இந்துக்கள் வந்து முஸ்லீம்களை எதிரியாக பார்க்குறாங்க, 1998 பேர் முஸ்லீம்களை இந்து எதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஆனால் இதில் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் சதவீதம் தான் வேறுபடுமே தவிர கிட்டத்தட்ட எண்கள் தான் வேறுபடுமே தவிர ஆனால் அப்படி தான் இருக்குது. என்ன காரணம் அவர் நோட் பண்ணுறாருன்னா, முஸ்லீம்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ற இந்துக்கள் கேவலமாகவும், இந்துக்கள் வந்து மேலம் எடுத்து பண்டிகை கொண்டுகிறத கொண்டாடுறது முஸ்லீம்கள் கேவலமாகவும் பார்க்குறத ஒரு மனப்பாங்காக இருக்குது. அதுதான் கிட்டத்தட்ட டிஸ்பியூட்டுக்கு காரணமாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே மதம் வந்து மனிதம் சார்ந்தது. அது ஒரு இஸ்லாத்தையும் அது வந்து உனக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பு. இது ஒரு நம்பிக்கை. மதம் என்பது நம்பிக்கை தான். எல்லோரும் வந்து அவங்கவுங்க நம்பிக்கையின் மேலே அதீத நம்பிக்கையின் மேலே இல்லை சித்தாந்தத்தை யாராவது மேலே திணிக்கும் போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும், இந்த டிஸ்பியூட்லாம் அங்கே தான் வரும். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது தமிழ், நம்மெல்லாம் தமிழர்கள் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே இங்கே இந்த ஹாலில் இருக்கிறனால தான் வந்து நம்மளாம் இணைஞ்சு நிற்க முடியுது. இது ஒரு மதம் சார்ந்து நம்ம இங்கே வந்துருந்தா எல்லோரும் நிறைய பேத்துக்கு, இது இப்போ எல்லா கிறிஸ்டியானிட்டிக்கும் சரி எல்லாத்துக்காக இருந்தாலும் அவங்கவுங்க மதத்தை வந்து அவங்க தூக்கி பிடிச்சி நிற்கும் போது இல்லை சித்தாந்தத்தை வந்து யாருமே திணிக்க முற்படும் பொழுது தான் இந்த மாதிரி சிக்கல்கள் அந்த கருத்துற்றுமை வந்து அங்கே தான் வந்து ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்துஸ் வந்து 1800களில் தான் அந்த ஒரு கணக்கெடுப்பு, பிரிட்டிஷார் வந்து கணக்கெடுப்பு நடக்கும்போது தான் வந்து இது ஆரம்பிக்குது. அப்போ தான் அயோத்தி, இப்போ ரீசெண்டாக ஒரு அயோத்திதாசரை பற்றின புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. 1800களில் அயோத்திதாசர் தான் வந்து அதை வந்து கண்டம் பண்ணுறார். இல்லை இங்கெல்லாம் இது எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ளே போடக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ நான் இதுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன்னா, எந்தெந்த இப்போ நம்ம நல்லிணக்கம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நல்லிணக்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம், இங்கேயோ சின்ன உரசல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த நல்லிணத்தை பற்றி எல்லாருமே எல்லோரும் நாங்களாம் ஒன்றுப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து அங்கே ஒரு நல்லிணக்கம் தேவைப்பா நம்ம உடனடியாக அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. ஸோ இங்கேயோ ஒரு சின்ன ஒரு கீரல் இருக்குது, அந்த கீரலை சரி பண்ணி ஆகணும் அப்படின்றதான் நிறைய பேர் உழைக்கிறோம். நம்ம ரெண்டு பேத்துக்கு ஏதோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல் இருக்கு, எல்லாம் சரி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி முன்னெடுப்புகள் வந்து அது தேவையாகவும் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கஜினி படையெடுப்புக்கு அப்புறம் தான் வட இந்தியாவில் குறிப்பாக, ஏன்னா தமிழ் அவருக்கு கிளியராக சொல்கிறார் தமிழில் பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னால நான் அங்கே சொல்லலை. ஸோ வட இந்தியாவில் வந்து கஜினி முகமது கிட்டத்தட்ட எத்தனை ஹிஸ்ட்ரியில் இருக்கும், 17 முறை படையெடுத்தார் அப்படின்னு, அதுக்கப்புறம் 1926 தான் வந்து அந்த அதுக்கப்புறம் தான் அந்த இந்து முஸ்லீம் கிட்டான அந்த உரசல்கள் வந்து ஆரம்பிக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இஸ்லாம் வந்து அதற்கு முன்னமே அறிமுகம். எல்லோரும் வந்து பொதுவான ஒரு கருத்து என்னவாக இருக்குன்னா, அந்த முகலாய ஆட்சி நடந்ததுனால தான் இந்த பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன நினப்பேன்னா, நம்ம வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சில்க் ரூட்னு சொல்லுவோம், வணிக தொடர்பு வந்து கேலிக்கட்லேருந்து மெக்காவுக்கு வரும், மெக்காவிலேருந்து யூரோப் போகும், இப்போ தான் வணிக தொடர்பு. இந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தபோது தான் வாஸ்கோடகாமாவும் கொலம்பஸ் அப்படியே போய் அமெரிக்காவில் இறங்கிட்டார், அதான் இந்தியான்னு சொல்லி அவர் அங்கே போயிட்டார். வாஸ்கோடகாமா வந்து இப்படி இவர் ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு வந்து
கேலிக்கட்டு வர்றாரு. அது ஆயிரத்தி கிட்ட கிட்டத்தட்ட 1459 நினைக்கிறேன். ஆனால் பாபர் ஆட்சி அமைச்சது 1400. ஸோ கிறிஸ்டியானிட்டி மெதுவாக பொதுவாக பரவ ஆரம்பித்தது வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ரூட்ஸுக்கு ஆட்சிக்கு அப்புறம் தான். ஏன்னா வாஸ்கோ டகாமா வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீசியர்கள் ஃப்ரெஞ்சு அப்புறம் வந்து அப்புறம் அந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டு இருந்தால் பிரிட்டிஷார் போடுறாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து அப்போ தான் வந்து என்டர் ஆகுது. கிறிஸ்டியானிட்டி வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கருத்தொற்றுமை இல்லாமல் இருக்கிறது வந்து சப்போஸ் கிறிஸ்டியன் மேலே ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிறது மேபி பொதுவாக உண்டு. அவங்க வந்து பொதுவாக அவங்க வந்து மதம் பரப்பதற்காக வந்தவர்கள். அப்புறம் வந்து கல்வி நிறுவனங்களை நிறுவினாங்க. ஸோ பொதுவாக நான் உட்பட வந்து கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ ஏன்னா நான் நீலகிரியில் இருக்கிறதுனால நிறையா பிரிட்டிஷரோட அந்த தடயங்கள் வந்து நீங்கள் ஊட்டி பக்கம் போனாலும் நிறையா பார்க்கலாம். வீடுகளாகட்டும் இல்லை தோட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே பிரிட்டிஷ் ஈவன் நீலகிரியே கிட்டத்தட்ட காடுகளை அழித்து பிரிட்டிஷார்கள் தான் அந்த தோட்டமெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தான் அது கிறிஸ்டியனிட்டி மேலே என்ன ஒரு கருத்தொற்றுமை வருதுன்னா அவங்க வந்து மதம் மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தொற்றுமை வருது. இல்லை அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் என்ன கேட்குறேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கருத்தொற்றுமை வந்து ஒரு 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே கிரியேட் ஆகுதுன்னா இப்போது நான் ஒன்று ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டீங்க அது அத்தோடு நிறுத்திக்கிட்டால் பிரச்சனை இல்லை. நான் வந்து இல்லை என்னோட தான் பெருசு நான் என்னோட தான் உண்மை அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஆர்கியூமெண்ட் செக்ஷன் வரும்போது தான் வந்து எல்லாத்துக்கும் இந்த டிஸ்பியூட் வந்து இந்த கருத்தொற்றுமை வந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். முகலாயரா இப்போ ஆட்சி மக்கள் வந்து ஒன்றாக தான் இருக்காங்க. இப்போ கூட ஒரு நண்பர் மென்ஷன் பண்ண மாதிரி நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம்னு நம்ம மக்களெல்லாம் மேலே எப்போதும் வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க அதனால் வந்து ஒன்றாக தான் இருக்கிறதுக்கான ஏன்னா பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு இல்லை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பணிபுரியக்கூடிய இடங்கள் எல்லோரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இது எங்கே நடக்கும் இந்த பிரிவினை எங்கே வந்து விதைப்பாங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள் தரப்புலேருந்து அது எப்போதுமே வரும். ஸோ முகலாயர் ஆட்சியில் அது வந்து பாபர் ஆட்சி செய்யும்போதும் சரி அவுரங்கசீப்பும் பண்ணும்போதும் சரி நிறைய நளினத்துக்கான நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாபர் வந்து அவர் ஒரு புது மதத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணார். எல்லா மத ஆட்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு அரங்கம் ஒன்று அமைச்சு அதிலெல்லாம் மாஸ்து வர எல்லாத்தையும் போட்டு எல்லா மதத்திலேருந்து ஒரு நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து ஒரு ஃபிட் பண்ணி ஒரு புதுமையான ஒரு மதத்தை வந்து அவர் வந்து உருவாக்கணும்னு ஆரம்பித்தார். அதுக்கு பேரே உண்மையான மதம் தீனாஹி அது யாஸ் கரெக்ட் அது பேரே வந்து உண்மையான மதம் சாரி அக்பர்யா அக்பர். ஸோ ஆனால் அது கிட்டத்தட்ட 50 பேர் கூட அதை வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ நல்லிணக்கம் சார்ந்து நிறைய இடத்துல நிறையா மீன்ஸ் இறை புனித பயணங்களுக்கெல்லாம் நிறையா வரிவிலக்கு ஒன்று பண்ணார். அவுரங்கசீப்பு கூட காசி மடத்துக்கு வந்து பெரிய பொருளுதவி செஞ்சதாக வந்து இருக்குது. ஸோ ஆட்சியாளர்களும் தங்கள் தரப்புக்கு அவர்கள் என்ன செய்ய முடியுமோ நல்லிணக்கத்தை ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஆட்சியாளர்கள் தான். ஸோ அவர்களுக்கான பணியை வந்து அவங்க குறிப்பாக செஞ்சுருக்காங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு. சாரி ஓகே ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவாக நான் என்னுடைய நண்பர்கள் இடத்துல நான் பொதுவாக சொல்கிறது இதுதான். இப்போ எல்லாரும் அவங்களுடைய விஷயத்தில் வந்து தீவிரமாக இருக்கும்போது நாம் ஏதோ ஒரு பொது விஷயத்தில் வந்து ஒன்றா கூடணும் அதை பற்றி நான் நிறைய விவாதத்துகள் உட்படுத்தணும் அப்படின்னு நான் நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டுவேன். இந்த விடுதலை ஈவன் நான் முஸ்லீம் நண்பர்களிடம் எப்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறது உண்டு. முஸ்லீம் குறிப்பாக முஸ்லீம் சகோதரர்களிடத்தில் வந்து இப்போ இந்த வீடியோவெல்லாம் போடுறாங்க நிறைய பேருக்கு தெரியாதுன்னு அவர் மென்ஷன் பண்ணார். ஸோ அதே மாதிரி என்னை ரொம்ப கவர்ந்தவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து காமு ஷெரீப்னு ஒருத்தர் இருக்கார் தஞ்சாவூர்காரர். அவர் வந்து திரைப்பட பாடலாசிரியர். அவரை பற்றி ரொம்ப சிலாகிச்சு அவருடைய இந்த நல்லிணக்கம்ன்ற வார்த்தை வரும்போது எனக்கு டக்குன்னு அவரை பற்றி தான் எனக்கு பயங்கரமாக நான் வந்து அடிக்கடி அவருடைய நிகழ்வுகளை அவரை பற்றி வீடியோக்கள்லாம் நான் கேட்பதுண்டு. அவர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரியே. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லா முஸ்லீம் பெண்களும் அப்படியே தான் இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா தாடி வச்சுட்டு தொப்பி போட்டால் அவங்க கூட இணைந்து செயல்படுறதுல ஒரு நெருடல் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேருக்கு அந்த நெருடல் இருக்குது. ஆனால் நான் இந்த கூட்டத்தை இப்போ பார்க்கும்போது நிறையா முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் அவங்க அழைத்த உடனே வந்ததுக்கு நான் கூட அவரோட நுருள்காசனத்தை கேட்டே இருந்தேன். எத்தனை பேர் நான் முஸ்லீம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டே இருந்தேன். அவர் வந்து அதுக்கு ஒரு மெல்லப்பலான பதிலாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் உண்மையில இந்த அரங்கம் நரேந்திரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.